வணக்கம் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அப்படின்னா முருகப்பெருமான நம்ம எப்படி செவ்வாய்க்கிழமையில நம்ம வழிபாடு செய்வது, நம்மளுடைய வீட்டுல எந்த முறையில வழிபாடு செய்யலாம், அதே போல அபிஷேகத்திற்கு நம்ம எந்தெந்த பொருள்களை வாங்கி கொடுத்தா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும், நம்மளுடைய வீட்டுல குறிப்பாக எந்த நேரத்துல வழிபடலாம் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. அதை பற்றியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சோ வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மனிதர்களினுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். நிறைய விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு ஒரே வழி நம்பிக்கை அப்படின்னு சொன்னா இறை வழிபாடு அப்படின்னே கூட சொல்லலாம். அதுவும் முருகப்பெருமான நம்ம கஷ்ட காலங்களில் முருகா அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய பாதி பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து விடக்கூடிய வகையில தான் இருக்குது. நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை முருகப்பெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். இன்றைய தினத்துல பண கஷ்டத்தோட சேர்ந்து மனிதர்களுக்கு மன கஷ்டமும் அதிக அளவு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தவும் நம்மளுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரே வழிபாடுன்னு முருக வழிபாடுதான். அதுவும் செவ்வாய்க்கிழமையில நம்மளுடைய வீட்டுல நம்ம முருக வழிபாடு செய்வதன் மூலமா பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே தீர்ந்துவிடும். மேலும் வறுமையினுடைய பிடியில இருப்பவங்களும் கஷ்டத்துல இருந்து தங்களை காத்துக்கொள்ளவும் செல்வந்தர்கள் மேலுமே அதிகப்படியான செல்வ சேர்க்கவும் மன கஷ்டத்தோடு இருப்பவங்க ரொம்பவே நிறைவான ஒரு வாழ்க்கை அடையணும் அப்படின்னு சொன்னா முருக வழிபாடு அவங்க தாராளமாக மேற்கொள்வது ரொம்பவே சிறந்தது. அப்படி எப்படி நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்வது அப்படிங்கறது நீங்க முழுசா இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ முருகன் கோவிலில் நடைபெற்ற ஒரு அற்புதமான பூஜை பற்றிய ஒரு வீடியோ காட்சியை இப்போ நீங்களே பார்த்துட்டு வாங்க. வீடியோ காட்சியை பார்க்கும் பொழுதே ராஜ அலங்காரம் முருகப்பெருமானுக்கு செய்யப்பட்டு சிறப்பான முறையில தீபாராதனை செய்யப்படி ஒரு வீடியோ காட்சியை நம்ம பார்த்திருப்போம். இந்த வீடியோ காட்சியை பார்ப்பதற்கே நமக்கு முருகப்பெருமானினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவா நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய வழிபாட்டுனா நம்ம வீட்டுல முதன் முதலா தொடங்க வேண்டும் அப்படின்னா புதியதாக ஒரு அகழ்விளக்கை நம்ம வாங்க வேண்டும். அப்படி வாங்கி அந்த அகழ்விளக்கு சுத்தமாக கழுவிட்டு அந்த அகழ்விளக்கு முழுவதுமாக மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் ஊற்றி நம்ம திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இரண்டு விளக்கு திரி சுத்தமான பசு நெய் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானினுடைய படம்லாம் வைத்து நம்மளுடைய வீட்டுல நம்ம சிறப்பான முறையில நம்ம வழிபாடுகளை செய்யலாம். பொதுவாக தனி முருகரை விட துணையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ரொம்பவே மகிழ்ச்சியானவர். இந்த முருகப்பெருமான நம்மளுடைய வீட்டுல வைத்து வழிபாடு செய்யப்படும் போது கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள் கூட அனைத்துமே சுமூகமாக நீங்கிவிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். சரி இந்த வழிபாட்டை எந்த நேரத்துல செய்வது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. செவ்வாய்க்கிழமை காலை 6 மணியில இருந்து மாலை 6 மணிக்குள்ள இந்த வழிபாடுகளை நம்ம செய்ய வேண்டும். அதாவது நம்ம புதியதாக வாங்கிய அகழ்விளக்கு ஒன்றாக இருந்தாலும் சரி ஆறுமுகன் அப்படின்றத குறிப்பிடுவதற்காக 6 விளக்குகள் வைத்து நீங்க வழிபாடு செய்தாலும் சரிங்க ரொம்பவே சிறப்பான முறையில நீங்க அந்த விளக்கிற்கு அதாவது ஒரு தட்டு வைத்து அந்த தட்டின் மீது பூக்கள் தூவி மஞ்சள் குங்குமம் அந்த விளக்கிற்கு வைத்து நீங்க நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கு. திரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் ஊற்ற வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. நீங்க எப்பொழுதுமே விளக்காக அதாவது விளக்கேற்றுவதாக இருந்தா சரி எண்ணெய் பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி நெய் பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி நீங்க முதலில் எண்ணெய் ஊற்றிய பிறகுதான் நீங்க 2 திரிகளை திரித்து 1 திரி போல நீங்க தீபம் ஏற்ற வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். மேலும் முருகப்பெருமானுக்கு அரளிப்பு முல்லைப்பு வாங்கி சூட்டுவது அப்படிங்கறதுமே இன்னும் மிக சிறந்த விஷயம். அதாவது தீபம் ஏற்றிய பின்பு நீங்க முருகப்பெருமானிடம் மனதார அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நீங்க சொல்ல வேண்டும். ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லி உச்சரிக்க வேண்டும். அதன் பின்புதான் முருகனுக்கு உரிய 11 முறை ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லலாம். 108 முறை கூட சொல்லலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். நம்மளுடைய
வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும், நம்மளுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுறோம். அதாவது முன்ஜென்ம வினையினுடைய காரணமா கூட நம்மளுடைய வீட்டில இருப்பவங்களும் நமக்கும் ஜாதக கட்டத்தில் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத நிறைய தோஷங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். செவ்வாய் தோஷம், ராககேது தோஷம், சனி தோஷம், இப்படி பல வகையான தோஷங்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு தோஷத்திற்கும் நம்ம ஒவ்வொரு கோவிலா தான் சென்று பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் அவசியமுமே கிடையாது. நம்மளுடைய வீட்டுல எளிமையாக நம்மளுடைய வீட்டு பூஜாரியில முருகப்பெருமானிய முன்பு அமர்ந்து நம்ம வழிபட்டாலே அதற்கான பலன்கள் அப்படிங்கறது நம்ம முழுமையாக நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத தோஷங்களாக இருந்தாலும் சரிங்க, அந்த தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆகிவிடும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதாவது செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்துல கூட நீங்க வழிபடலாம். பெரும்பாலும் ராகுகால நேரத்துல துர்கையம்மனுக்கும் காலபைரவருக்கும் தானே வழிபடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செவ்வாய்க்கிழமை உங்களுடைய தோஷம் போக்குவதற்கு உங்களுடைய வீட்டிலேயே கூட ராகுகால நேரத்துல நீங்க வழிபாடு செய்யலாம். அதாவது அதற்கு முன்பாக விரதம் இருப்பதற்கு முன்பாக எந்த நேரத்துல ராகுகாலம் இருக்குது அப்படின்னு நம்ம கேலண்டர்ல பார்த்து குறித்து வைத்து கொண்டு நம்ம தாராளமாக அந்த நேரத்துல நம்ம முருகப்பெருமானுக்கு நம்ம வழிபாடுகளை செய்து வந்தோம் அப்படின்னா பலன்கள் அப்படிங்கறது இன்னும் இருமடங்காக கிடைக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். இல்ல அப்படின்னா நம்மளுடைய வீட்டின் அருகில் ஏதாவது ஒரு முருகன் கோவில் இருந்தாலும், சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவில்கள் இருந்தாலும், அந்த கோவிலுக்கு சென்று ஒரு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கறது நம்மளுக்கு மிக மிக நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. மேலும் எளிய முறையில நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்வதன் மூலமா நம்மளுக்கு வரக்கூடிய பலன்களை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய தினத்துல முருகப்பெருமானுக்கு உரிய பாடல்களை நம்ம பாடலாம். அப்படி நமக்கு முருகப்பெருமானுக்கு உரிய பாடல்கள் தெரியல அப்படின்னா கூட நீங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். பாடல்களை நீங்க ஒலிக்கச் செய்து கூட நீங்க கேட்க செய்யலாம். இப்படி செய்வதன் மூலமா மிக சிறப்பான நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு பல நற்பலன்கள் எளிதாகவே நம்மளுக்கு கிடைத்துவிடும். முருகனினுடைய வழிபாட்டை யார் ஒருவர் அவங்களுடைய வீட்டுல மேற்கொள்றாங்களோ அந்த வீட்டுல சண்டை சச்சரவுகள் இல்லாமல் மேலும் அவங்களுடைய வாழ்க்கையானது ரொம்பவே சிறப்பான முறையில தான் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். முருகப்பெருமானினுடைய வேலை வணங்குவதே என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வேல் வைத்து வழிபாடு செய்பவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி வீட்டுல வேல் வைத்து வழிபாடு செய்தாலும் கூட நம்மளுக்கு எப்படிப்பட்ட எதிர்மறை சக்திகளாக இருந்தாலும் சரி, அந்த சக்திகள் அனைத்துமே நீங்கிவிடும். பொதுவா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் முருகனை நம்ம வழிபட ரொம்பவே உகந்த நாளாக தான் இருக்கு. இன்றைய தினத்துல நீங்க கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய பூஜைகளில் நீங்க கலந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்துல நீங்க ஒரு சிலருக்கு பொருள்களை தானமாக தருவதன் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். மேலும் மூன்று வேளைகளிலுமே நீங்க சாப்பிடாமல் விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது. அப்படி உங்களால சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியல அப்படின்னா பால் பழங்களை சாப்பிட்டு விட்டு கூட நீங்க தாராளமாக விரதங்களை நீங்க மேற்கொள்ளலாம். நீங்க செய்யக்கூடிய இந்த விரதமானது உங்களுடைய வாழ்க்கையில பல நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. மேலும் இந்த விரதத்தை கடைபிடிப்பது மூலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் நடக்கும். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏதாவது நீங்க ஒரு புதிய தொழிலில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் எந்த ஒரு காரிய தடைகளும் இல்லாம அந்த தொழிலானது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல நற்பலன்களை நம்ம எளிதாக பெற வேண்டும் அப்படின்னா இந்த வழிபாடுகளை நீங்க செய்தாலே போதுமான ஒரு விஷயம். குறிப்பா செந்நிறத்துல இருக்கக்கூடிய காய்கனிகளையும் செந்நிறத்துல இருக்கக்கூடிய பூக்கள், மல்லிகை, ரோஜா, முல்லை, இந்த மாதிரியான பூக்களையும் நீங்க தாராளமாக முருகனுக்கு சமர்ப்பித்து நீங்க வழிபாடு செய்யலாம். இப்படி முருகப்பெருமானுக்கு பிடித்த ஒவ்வொரு விஷயங்களை நீங்க செய்வதன் மூலமாக உங்களுக்கு பல நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முருகனை நம்ம எப்படி வழிபாடு செய்வது, எந்த முறையில வழிபாடு செய்யலாம், எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கிறதா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.